இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பூவுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க, வாங்கி சாப்பிட்ருங்க. அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை அப்படியே மணிவிலைக்கான கிளிக் பண்ணிக்கிறோங்க மக்களே. இதுதான் நம்ம தோட்டத்துடைய தென்னை மரம். மொத்தம் 4 மரம் காப்பு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்தும் பூ வந்து எங்களுக்கு அடிக்கடி வரும். எப்போவுமே எங்களுக்கு பூ வந்து நிறையாவே கொடுக்கும் இது தென்னை மரத்தில். ஏன்னு தெரியலை, நிறையா எப்போ உடைச்சாலும் சரி பூ தான் இருக்கும் அந்த ஒரு மரத்தில் மட்டும். மற்ற மரங்கள்லாம் அப்படி இருக்காது. இப்போ இந்த பூவுடைய மருத்துவத்தன்மையில பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி பூ வேணும் அப்படின்னா, கொஞ்சம் முடக்கு வந்த தேங்காயை நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பூ இருக்கும். முடக்கு இல்லாத தேங்காய் உடைச்சிங்கன்னா நம்மளுக்கு பூ இருக்காது. சம்மந்த கடையில் வாங்கியில் அந்த முடக்கை கூட உங்களுக்கு செதுக்கிட்டு தான் தருவாங்க. நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறங்க. அப்புறம் அதுவே வீட்டு மரமாக இருந்தால் நம்ம வந்து முடக்கு உள்ளதை நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பூ கிடைக்கும். அதோட மருத்துவத்தன்மையில பற்றி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதாவது வீட்டுகளில் ஏதாவது விசேஷங்கள் இருக்கும்போது தேங்காய் எடுத்து உடைச்சோம் அப்படின்னா அந்த பூ இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த காலத்தில் உள்ள பெரியவா சொல்லுவாள், நல்லா சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இது உண்மையுடைய உண்மையான கருத்து என்னென்னா, இது வந்து பார்க்கல தேங்காயுடைய கரு, இதில் இருந்து தான் நம்மளுக்கு கண்டுகள் உற்பத்தி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குருத்து தான் நம்மளுக்கு இந்த பூ ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ அதோட மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். உடல் சோர்வு, மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்தாலே உடல் சொருவு ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்காது. எதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே மன அழுத்தத்துக்கு தான் ஆளாகித்தான் இருக்கிறோம். அது இல்லைன்னு சொன்னால் உண்மை கிடையாது. இப்போ உள்ள காலகட்டம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த தேங்காய் பூவை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்களாம் உடம்பு சொருவை விட்டு நீங்கள் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம். மக்களே செஞ்சு பார்த்துட்டு பலனை சொல்லுங்கள். நீரழிவுக்காரவங்களுக்கு இது வந்து ஒரு வடப்பிரசாதம்னே சொல்லலாம். நீரழிவு இருக்கிறவங்க எப்பப்போ கிடைக்குதோ அப்போலாம் அந்த பூவை வாங்கி சாப்பிடுங்க. இதில் என்ன நன்மை இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் எடை போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பொருளையுமே. இந்த பூவில் வந்து நம்மளுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து பல மடங்கு, அபார மடங்கு நம்மளுக்கு வந்து கூடுதுன்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இனிப்பு இருக்கிறவங்க இந்த பூவை வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கிற இனிப்பை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தேவை. இப்போ உள்ள காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம என்னென்னமோலாம் வாங்கி சாப்பிட்றோம். ஏதோ கல்சியம் சாப்பிட்றோம், ஏதோ வைட்டமின் சாப்பிட்றோம், இதையும் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அவ்வளோ இரு மடங்குக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பூவுக்கு இருக்குது. எங்களை பார்த்தாலும் சரி, நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா நிப்பாட்டி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க, இல்லைனா வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமாக ஜீரண சக்தியை இது அதிகப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேருக்கு இப்போ வந்து ஜீரணம் ஆகாமல் தான் பல நோய்களுக்கு ஆளாகிறோம். இது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துது. அதே நேரத்தில் குடலுக்குள்ளே இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சிச்சின்னா விடாதீங்க. இந்த தேங்காய் பூ வந்து நம்ம வந்து இதய நோய் வந்து நம்மளுக்கு அடப்புனால தான், கொழுப்புனால தான் நமக்கு வருது. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த கொழுப்பை கூட வந்து இது வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து தேங்காய் பூவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு பாருங்கள். அந்த தேங்காயில் இருந்து நம்ம இவ்வளோ, அதுவும் தேங்காய் பூவு நார் எல்லாமே நம்ம யூஸ் தான் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முடக்கு இருக்கிறத நீங்கள் வந்து உடைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூ கிடைக்கும். நீங்கள் வாங்கி தேங்காயை வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி முடக்கு வரும். அப்புறம் நீங்கள் உடச்சி கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு தைராய்டு வந்து நீங்கள் என்ன மாத்திரை வேணாலும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ கிடைக்கிறப்ப நீங்கள் அதை இதை விடாமல் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டுனால உங்களுக்கு வரக்கூடிய பக்க விளைவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். நீங்கள் தைராய்டில் இருந்து சீக்கிரம் குணமடைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பூ கிடச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த தேங்காய் பூ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நிறுத்தி கிடைக்குது. இந்த பூ சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிட்னியை நல்லா சுத்தமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தேங்காய் பூவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிட்னியில் எதுவும் பிரச்சனையாக இல்லைன்னா உங்களுக்கு சிறுநீரகத்தில் எதுவும் பிரச்சனையாக அப்படி இருக்கிறவங்களாம் அந்த தேங்காய் பூவை தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய கொழுப்புகள் வந்து நம்ம உடம்புல இருந்து நீங்கிறதுக்கு இந்த பூ வந்து உதவி செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். கொழுப்பே இல்லாத அந்த தேங்காய் பூ நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கொழுப்பு உற்பத்தியையும் இது தடுக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எடைகள் நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இளமையாக இருக்கா, ஆசையாக இருக்கா, உங்களுக்கு இளமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 வயசுலேருந்து இந்த தேங்காய் பூவை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போவுமே நல்லா இளமையாக இருப்பீங்க. வயசான தோற்றங்கள் நம்மளுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் நம்மளுக்கு தோல் சுருக்கங்கள் வர்றது கொஞ்சம் தடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பூ எங்கப்போ கிடைக்கிது அப்போலாம் வாங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா இளமையாக தான் நம்மளுக்கு தோற்றங்களிப்போம். நம்மளுக்கு வந்து நோய்
பயப்பட்டு அவஸ்தப்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இளமை தோற்றத்துலேருந்து முதுமை தோற்றத்துக்கு நம்ம மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வயசு காரணம் கிடையாது. இளமை தோட்டம் எப்படி நம்மளுக்கு வந்து நேச்சுரலோ அதே மாதிரி தான் முதுமை தோற்றமும் நேச்சுரல். இது இறைவன் கொடுத்த வரம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நம்ம தோல் சுருக்கங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காலம் சென்று சுருங்கும், ஒரு 70 வயசில் சுருங்கும். நம்ம இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் இருந்தோம்னா 50 வயசு 60 வயசுல நம்மளை சுருங்கிடும், முதுமை தோற்றம் அடைவோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இளநீர் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குதோ அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது தான் அந்த தேங்காய்ப்பூ ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சிச்சு அப்படின்னா விடாமல் வாங்கி சாப்பிடுங்க, புற்றுநோய் கூட வரவிடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கண்டிப்பாக இது எப்பப்போ கிடைக்குதோ அப்போலாம் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை பற்றி வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை, ஆனால் இது நல்ல மருத்துவ குணங்கள்னு தெரியும். ஆனால் எதுக்கு நன்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்காங்க, கலை அவங்க பேர், அவங்களும் சேனலில் வச்சுருக்காங்க கலை எம்மி குக்கிங் விலோக் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் நிறையா வீடியோக்கள்லாம் போடுறாங்க, நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். அவங்களுக்கு டைம் இருக்கையில் அவங்க கிராமத்து விலோக்கு கிராமத்து டிஷெல்லாம் சூப்பராக செய்வாங்க. அவங்க தான் அந்த வீடியோ எடுக்கவே சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த வேலை நன்றி சொல்லிக்கிறேன். தேங்காய் பூ வந்து நம்ம எப்படி அளக்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தேங்காய் எடுத்து கையில் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும், அந்த மாதிரி பிச்சைலாம் எடுக்க வேண்டாம். கீழே நல்லா இறுக்கி அந்த தேங்காயை பிடிச்சிக்கிட்டு மேலே உள்ள கையை எடுத்து நீங்கள் என்ன செய்ய மூடி திருவுற மாதிரி திருவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அளக்கா வந்துடும். இதை கழுவிட்டு கட்டிங் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. சாப்பிட்டாங்கன்னா இதை கண்டிப்பாக விட மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இதை பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணிடாமல் எடுத்து சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பூ இந்த தேங்காய் எல்லாம் நல்லா திருவி பால் எடுத்து என்ன எடுத்துருக்குறோம் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொருளையுமே வீணாக்க கிடையாது. இந்த தென்னமரம் ஒரு மரமாவது நம்ம வீட்டுக்கு இருந்துச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ உபயோகம்னு நீங்களே பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, சீ யூ.